ரொம்ப யோசிக்கிறீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த தீர்மானம் ஆதரிக்க வேண்டுமா அல்லது எதிர்க்க வேண்டுமா என்றுதான் பேச வேண்டும். அதை விட்டுவிட்டு மாண்புமிகு உறுப்பினர் எல்லோரும் ராமாயணம் ஒரு கற்பனை கதை, இது ஒரு மூட நம்பிக்கை, இப்படியெல்லாம் இந்த சபை அவையில் பேச வேண்டிய அவசியம் தேவைதானா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தெய்வமாக வழிபடுகிற பல தலைவர்கள் சொன்னதை ரெஃபர் பண்ணி சொன்னாங்க. இல்ல, அப்படி நீங்க அவங்க கருத்து இல்ல, நீங்க தயவுசெய்து பூச்சி முழுக கூடாது. ஏன்னா ராமாயணத்தை பற்றி பேசும் பேசுங்க. இல்ல இல்ல, அதாவது ராமரை நாங்கள் தெய்வமாக வழிபடுகிறோம், ராமர் பாலம் கட்டினாரா என்பது வேறு விஷயம். ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கற்பனை கதை மூட நம்பிக்கைங்கிற கம்யூனிஸ்ட் பார்ட்டியில பேசினாலும் இந்த அவையில் அதில் இடம்பெறக்கூடாது. வன்மையாக நான் கண்டிக்கிறேன். இதை தயவு இன்போன்ற நிகழ்வுகள் நிச்சயமாக வரக்கூடாது. இது வந்து ஒரு தெய்வ நம்பிக்கை, ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வுகள், இந்த உணர்வுகளை போய் மூட நம்பிக்கை இப்படியெல்லாம் பேசுவது எப்படி அனுமதிக்க முடியாதெல்லாம். இதெல்லாம் அவைக்குறிப்பில் தயவு செய்து நீ நீக்க வேண்டும். மாண்பு முதலமைச்சர் அவர்களோடு நான் கேட்டுக்கொள்கிறேன், இது போன்ற செயல் இனிமேல் வரக்கூடாது. எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்க கண்டிச்சது இருக்கட்டும், அது இருக்கட்டும், அப்படி இல்ல. பேரவைத் தலைவர் விட யாரும் தெய்வத்தை பற்றியோ மதத்தை பற்றியோ அவர் குறை சொல்லி பேசல, அதை பயன்படுத்தி தடுத்து விட்டார்கள் என்றுதான் சொன்னாங்களே தவிர யாரும் விமர்சித்து பேசல. அப்படி பேசியிருந்தால் நீங்கள் சொல்வதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க நாகைமாலி உட்காருங்க. நயனா நாகேந்திரன் அவர்கள், நாடாளுமன்றத்தை பொறுத்த மட்டிலும் மத்திய அமைச்சர் அவர்கள் உட்கார்ந்துட்டு பேசாண்டா நாகைமாலி சார். நீங்க இங்க என்ன பார்த்து எனக்கு பதில் சொல்லுங்க. நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் சொல்லியிருப்பது எந்த இடத்தில் கட்டுமானம் கட்ட வேண்டும், எப்படி கட்ட வேண்டும் முடியும் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உறுதியாக முடியாது என்று அவர்கள் சொல்லியிருக்காரா என்று தெரியவில்லை. ஆனால் அதே நேரத்தில் சேது சமுத்திர திட்டம் வறுமையானால் உண்மையிலே மகிழ்ச்சி அடைவதில் எங்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள்லாம் வட மாநில வட மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், அதை விட சந்தோஷம் வேறு ஒன்று இருக்க முடியாது. ஆனால் ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய காலத்தில் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதில் நடத்தலாம் என்றும் பிறகு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கார்கள். கலைஞர் அவர்கள் நிறைய அதுக்காக நிறைய குரல் கொடுத்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். இருந்தாலும் நமக்குள் ஒரு விஷயம் என்னன்னா, அது கடல் ஆழம் இல்லாத ஒரு பகுதி. ராமேஸ்வரத்திற்கும் மண்டபத்திற்கும் இடையிலும் அந்த இடங்களில் முதல்வர் குறிப்பிட்ட இடங்களில் ஆழம் அதிகம் இல்லாத ஒரு பகுதி. மண் எடுக்க எடுக்க கடல் நீரோட்டம் உள்ள பகுதி, மண் எடுக்க எடுக்க அது வந்து மண் சரிந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கும். அதனால தான் சில பிரச்சனைகள் காரணமாக சிலர் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் நமது தெய்வமாக வழிபடுகிற ராமர், நாங்கள் நம்புகின்ற தெய்வமாக வழிபடுகிற ராமர் அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட பாலம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் சேதாரம் இல்லாமல் இந்த பாலம் கட்டப்படுமே ஆனால் உண்மையிலே நாங்கள் அதை வரவேற்கிறோம். பச்சோரி கமிட்டி அறிக்கையும் இந்த அறிக்கையிலே நீங்கள் சேர்த்திருக்கலாம். சுற்றுச்சூழல் சுனாமி போன்ற பகுதிகளில் ஏற்படும் போது அடிக்கடி வரக்கூடிய பகுதியாக கருதப்படுகிறது, அதையும் நினைவிலே நாம் கொள்ள வேண்டும். ஆக இக்கட்டான இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கிறது, இதையும் நினைவிலே கொண்டு வந்து நாம் நினைவு நிறுத்தி கொண்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த கொண்டு வந்த தீர்மானத்தை நான் ஆதரிக்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,